الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما يا أيها الذين آمنوا اتقوا الله ولتنظر نفس ما قدمت لغد واتقوا الله يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة بالنار அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, வீடுகளிலிருந்தும் செய்மடுக்கக்கூடிய சகோதரிகளே, நாங்கள் எந்த வேளையிலும் எங்களது ஈமானை செறிப்படுத்திக் கொள்ள வேண்டும். மனிதன் கண்ணுக்கு தெரியாத அல்லாவை மறந்து கண்ணுக்கு தென்படக்கூடிய இந்த ஜடப்பொருள் மீது நம்பிக்கை கொண்டவனாக இருக்கிறான். அதனால் இந்த கண்ணுக்கு தெரிகின்ற பொருள்கள் மீதே அவனுக்கு நடக்கக்கூடிய நலவுகளையும் அவனுக்கு நடக்கக்கூடிய தீங்குகளையும் சுமத்தாட்டுகிறான். இதனால்தான் இது ஏற்பட்டது, இதனால்தான் இது ஏற்பட்டது என்று சொல்லுவது சாதாரணமான மனிதனுடைய பழக்கமாக இருக்கிறது. இதனை ஏனைய மதத்தினர் கூறினாலும், நாங்கள் முஸ்லிம் என்று சொல்லக்கூடிய நாங்கள் ஒன்றை நம்பி இருக்கிறோம், அது ஈமானினுடைய அடிப்படை கடமையாக இருக்கிறது. வல் கதிரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா, கலா கதிர் என்கிற ஒன்றை நம்பி இருக்கிறோம். நடந்த நல்ல உடையமாக இருக்கட்டும், நடக்கக்கூடிய நமக்கு தீங்கான உடையமாக இருக்கிறது, எதுவாக இருந்தாலும் அல்லாஹ்வினுடைய நாட்டப்படிதான் நடக்கிறது. அவனுடைய அனுமதி இல்லாமல் எதுவும் நடக்காது, அவனுக்கு தெரியாமலும் நடக்காது. இதை நாங்கள் நம்பி இருக்கிறோம், நம்பியாக வேண்டும். நம்பவில்லை என்றால் நாங்கள் முஸ்லிம் அல்ல. ஆறு விடயங்களை ஈமான் கொள்ள வேண்டும் என்று இருக்கிறது. அதில் ஐந்தை நம்பினான், ஆறாவதை நம்பவில்லை என்றால் அவன் காபிர், இஸ்லாமிய வரையறைக்கு அப்பான். அல்லாவை நம்புகிறான், ரசூல் ஸல்லல்லாஹு நம்புகிறான், மலக்குமாரை நம்பவில்லை, அவன் முஸ்லிம் அல்ல. இது மாதிரிதான் நம்ப வேண்டிய விடயத்தில் கடைசியாக சொல்லப்பட்ட அந்த விடயம், கலா கதிரை நம்ப வேண்டும். எங்களுடைய வாழ்க்கையில் இது எதையெல்லாம் இப்போது நடந்து விட்டதோ, அது நீங்கள் நேற்று இடறி விழுந்ததாயிருக்கலாம், சென்ற வருடம் உங்களுக்கு வேளாண்மையிலே பல லட்சம் ஆதாயம் கிடைத்ததா இருக்கலாம், உனக்கு ஏற்பட்ட தீங்கும் ஏற்பட்ட நல்லதும் எல்லாம் அவனுடைய நாட்டத்தின் பிரகாரம் நடக்கிறது. உனது கெட்டித்தனம் எதுவும் கிடையாது. அதை நாங்கள் சரியாக மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். அதை நாங்கள் சரியாக மனதில் பதிய வைத்துக் கொண்டால், நாம் எதிர்பார்த்த ஒன்றை நமது சகோதரர் செய்யவில்லை என்றால் அதற்காக அவன் மீது நாங்கள் பாய்ந்து விழமாட்டோம். அவனை வரம்பு மீறி கண்டிக்க மாட்டோம். நீ இப்படி செஞ்சிருக்கலாம் தானே, இப்படி செஞ்சிருந்தால் இப்படி நடந்திருக்குமா என்று கேட்க மாட்டோம். கேட்பதென்பது அவன் சரியாக அந்த விடயத்தை நம்பவில்லை என்பதின் அடையாளம். இவர் இவ்வாறு செய்திருந்தால்
இப்படி நடந்திருக்குமா என்று கோபிக்கார். புருஷன் பொண்டாட்டிக்குள் இந்த மாதிரி பிரச்சனை வரும். ஏண்டி நான் சென்னவர் நீ செஞ்சிருக்கலாம் தானே, நீ செய்யாத்தால் ஆனா இவ்வளவு பெரிய புத்திரா, இதனால எத்திரிய பூகம்பம் புருஷன் பொண்டாட்டி கடையில், முதலாளி தொழிலுக்கு தொழிலாளி கடையில எத்தனையோ பிரச்சனை, தாய் தாப்பனு கடையில பிரச்சனை, பிள்ளை பாப்பா பிரச்சனை, வெளிநாட்டுக்கு போறதுக்கு நாங்க பாஸ்போர்ட்டை கொடுத்திருந்தோம், நினைச்சது நடக்கல, ஏஜென்ட்ஸ்காரனுடைய சண்டை, இவன் இப்படி செஞ்சிருந்தால் எனக்கு இப்படி நடந்திருக்கும் தானே, அவன் அப்படி செஞ்சிருந்தால் எப்படி நடந்திருக்கும் என்பது உனக்கு தெரியாது, அவன் அப்படி செஞ்சிருந்தால் என்று ஏன் சொல்கிறாய், ஏன் அப்படி கேட்பாய், அப்படி செஞ்சிருந்தால் என்று நீ கேட்டாலும் எழுதப்பட்டிருந்தானே அப்பா அப்படி நடந்திருக்கும், அல்லாஹ்வுடைய விதியிலே இல்லாதது எப்படி நடக்கிறது, நடக்குமா, அவன் அப்படி செஞ்சிருந்தால் என்று நீ கேட்கிறாய் என்றால் அதனுடைய மறுகருத்து அல்லாஹ்வுடைய நாட்டத்தில் இல்லாமல் இவனால் செய்ய முடியும் என்பது கருத்து, அல்லாஹ்வுடைய அதிகாரத்திற்கு அப்பால் இவனால் செய்ய முடியும் என்பது கருத்து, அல்லாஹ்வுடைய அதிகாரத்துக்கு அப்பால் இவனால் செய்ய முடியுமா, அவன் எழுதிவிட்டதை மாற்றியாரால் செய்ய முடியுமா, நாங்கள் எல்லோரும் ஒன்றை சொல்வோம், முக்காலத்தையும் அறிந்தவன் யார், அல்லாஹ், மூன்று காலத்தையும் அறிந்தவன், நடந்ததை அறிகிறான், நடந்து கொண்டதை அறிகிறான், நடந்து கொண்டிருப்பதை அவன் அறிகிறான், இப்போது உலகத்தில் என்ன மூலையில் எல்லாம் என்னென்ன நடக்கிறதோ அவனுக்கு தெரிகிறது, இந்த ஏழு வானங்களிலும் என்னென்ன நடக்கிறதோ தெரிகிறது, இந்த பூமிக்குள்ளே எத்தனை ஜீவராசிகள், மண்புழுக்கள், வைரசுகள், பக்டீரியாக்கள், ஒவ்வொரு வைரஸும் நமது கண்ணுக்கு தென்படாது, மைக்ரோஸ்கோப்புக்கு படாத எத்தனை உயிரினம் இருக்கலாம், எத்தனை இருந்தாலும் அத்தனையும் அவன் அறிகிறான், அவை என்னென்ன செஞ்சு கொண்டிருப்பதை சிறியதையும் பெரிசையும் சமமாக அறிகிறான், இதை நாம் நம்பி இருக்கிறோம். அல்லாஹ்வே நடக்க போவதையும் அவன் தான் அறிவான், நடக்க போவதை அறிவான் என்றால் எது நடக்கும் என்று ஏற்கனவே திட்டமிட்டாச்சு, நாளை இன்னாரை திருமணம் செய்வார், இன்னார் இன்னாரை திருமணம் செய்வார் என்று ஒன்று இருந்தால், திருமணம் செய்வது இன்னும் நடக்கவில்லை, நாளைதான் அவர் திருமணம் செய்ய போகிறார் என்றால் அது நடப்பதற்கு முந்தி இவனுக்கு எப்படி தெரிந்தது, இவனுடைய திட்டத்தில் இருந்ததால் தான் அது தெரிகிறது, அந்த அல்லாஹ்வினுடைய திட்டத்தில் அது இருக்கிறது, இருந்ததால் தான் அதை அவன் அறிகிறான், அவன் திட்டத்தில் இல்லாததாக இருந்தால் அது நடக்காது, அவன் நடக்காது என்று தீர்மானித்ததை இவன் இப்படி செஞ்சிருந்தால் இப்படி நடந்திருக்கின்றானே என்று நீ சொன்னால் அல்லாஹ்வினுடைய அந்த கட்டுப்பாட்டுக்கு அப்பால் இன்னொரு சக்தி யாருக்கு இருக்கிறது, இந்த அடியானுக்கு இருக்கிறது, அவன் அந்த சக்தியை அவன் மிஸ் பண்ணிட்டான், அவனுக்குள்ள அந்த ஆற்றலை அவன் பிரயோகித்திருக்கலாம், அவன் பிரயோகித்து இருந்தால் அதற்கு பதிலாக இது வந்திருக்கும், அப்படி என்றால் அல்லாஹ்வை மிஞ்சி அங்கே அதிகாரம் கொடுக்கப்பட்டவர் யார் இருக்கிறார், இன்னொரு ஆற்றல் உள்ளவர் இருக்கிறாரா, அன்பிக்குரிய சகோதரே இது சின்ன விடயம் அல்ல, இதை உண்மையில் மனதிலே சரியாக விளங்கி புரிந்து சரியாக ஈமான் கொண்டவர் வாழ்க்கையில் நிம்மதியாக இருப்பார், ஆயிரம் இன்னல்கள் அவருக்கு ஏற்பட்டாலும், ஏ ஆயிரம் இன்னல் ஏற்படுகிறது ஒன்றன் பின் ஒன்றாக, ஒன்றன் பின் ஒன்றாக, ஒன்றன் பின் ஒன்றாக, அப்போது அவர் சொல்லுவார் தன் மனசுக்கு, எதை சொல்வார், என் ரப்பு என் விடயத்தில் இதையெல்லாம் எழுதி வைத்திருக்கிறான், நடக்கிறது, ரப்பே
நான் உன் விதியை பொருந்திக் கொள்கிறேன். அணுவும் உன்னாட்டம் இல்லாமல் அசையாது. உன் விதியை நான் பொருந்திக் கொள்கிறேனா என்று என்னை நீ சோதிக்கிறாய். உன் சோதனையை தாங்கக்கூடிய மனசை தாயா அல்லாஹ் என்று அல்லாஹ் இடத்திலே அவன் சரணடைவான். ஒரு கப்பலிலே சாமான் வருகிறது, ஒரு 100 கோடி ரூபாய் சாமான் கப்பலிலே வருகிறது. கப்பல் அப்படியே தாண்டி விடுகிறது. இந்த விதியை ஈமான் கொண்ட ஒரு மூமினுடைய நிலை, அல்லாஹ்வுடைய விதியிலே இது தாழும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதனால் தாழ்கிறது. யா அல்லாஹ், நான் பொருந்திக் கொண்டேன், இவ்வளவு அல்லாஹ் தாழும் என்று சொன்ன அந்த கப்பலை கரையேற்ற எந்த டிரைவராலும் முடியாது. இலங்கை பொருளாதாரத்தால் தாழும் என்று எழுதப்பட்டு இருக்கிறது இந்த திகதியிலே. யாரால மாற்ற முடியுமா? முடியாது. நாங்கள் அதை மறந்து விட்டு என்னையெல்லாம் கதைச்சுக் கொண்டிருப்போம். எங்களுடைய வாயில வரக்கூடிய வார்த்தைகள், நாங்கள் சந்தியிலும் வீட்டிலும் கூடுகின்ற இடங்களிலும் கதைக்கின்ற வார்த்தைகளுக்கும் நாங்கள் கொண்ட ஈமானுக்கும் சம்பந்தமே இல்லாத கதை. அன்புக்குரிய சகோதரர்களே, ஈமானை தளரவிடக்கூடாது. இஸ்லாத்திலே நாங்கள் கொண்ட அடிப்படை நம்பிக்கையை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அவனை மிஞ்சி எந்த அதிகாரமும் கிடையாது. அவன் யார் அதை புரிய வேண்டும். இன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர் குர்ஆனில் நிறைந்து கிடக்கிறது. நிச்சயமாக அல்லாஹ் அனைத்தின் மீதும் பேராற்றல் பெற்றவன். இன்றைய தினத்தில் நான் இந்த மிம்பரில் ஏறுவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதனால் தான் நான் இன்று மிம்பரில் நிற்கிறேன். ஆனால் நேற்று என்னுடைய பிளான் வேறாக இருந்தது. நான் போட்டிருந்த திட்டம் வேறாக இருந்தது. வேறொரு பள்ளியில் இருப்பதற்கு அல்லாஹ் மாற்றி விடுகிறான். அதுதான் நிராத்தம். அவன் திட்டத்தில் இருப்பதுதான் நடக்கும் என்பதை நீ மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். உன்னில் எந்த அதிகாரமும் இல்லை. அதனால் தான் நீ சொல்கிறாய், லா ஹவுல வலா குவ்வத இல்லா பில்லாஹ். இது அல்லாஹ்வுடைய அரசின் பொக்கிஷத்தில் இருக்கக்கூடியது. இதை அடிக்கடி சொல்ல சொல்கிறார்கள் ரசூலுல்லாஹ். ஒரு திக்ர் கருத்தை விளங்கி சொல்ல வேண்டும். லா ஹவுல, எந்த பாவத்தில் இருந்தும் நாங்கள் விலகவே முடியாது. வலா குவ்வத்தே, அல்லது எந்த கெடுதியில் இருந்தும் விலக முடியாது. எந்த ஒரு நலவை செய்வதற்கு எந்த ஆற்றலும் கிடையாது அல்லாஹ்வை கொண்டே தவிர. நீ ஒரு நலவு செய்கிறாயா, அது உன் கட்டித்தனம் அல்ல என்பதை நீ புரிந்து கொள். நீ 4 நண்பர்களோடு இருந்தாய், 4 பேரும் கெட்டுவிட்டான்கள், நீ மட்டும் நல்லா இருக்காய். அதனால் அந்த 4 பேரையும் நான் இப்படி செஞ்சத்தாலா நான் இப்படி இருக்கிறேன் என்று உன் தன்னம்பிக்கையில் நீ பேசாதே. தன்னம்பிக்கை என்பது இஸ்லாத்தில் இல்லை. தன் ரப்பின் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும். அல்லாஹ் உதவி செய்ய வேண்டும். தன்னம்பிக்கை என்றால் தன்னை நீ கடவுளாக ஆக்கிக் கொள்கிறாய். நீ மனதில உறுதி கொள்ளலாம், ஒரு விடயத்தை செய்வதற்கு உன் ரப்பு உதவ வேண்டும். ஆனால் தான் அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு பாடத்தை சொல்லிக் கொடுத்தார். வலா தகூலன் லிஷைன் இன்னி ஃபாயிலுன் தாலிக கதா. நீ எந்த ஒரு விடயத்திற்கும் இதை நான் நாளை செய்வேன் என்று உறுதியாக கூறாதீர். அல்லாஹ் நாடினாலே தவிர எந்த ஒரு விடயத்திற்கும் நீ கூறாதீர், இதை நான் நாளைக்கு செய்வேன், நாளைக்கு உனக்கு சுவராக காசி தருவேன் என்று யாரும் ப்ரொமிஸ் பண்ண இயலாது. என்ன சொல்லணும்? இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் நாடினான் இந்த உறுதிப்பாடு. நான் நாளைக்கு இருந்தா தானே தெரியலாம். நான் நாளைக்கு இந்த பெட்டிலேயோ அல்லது கபரிலேயோ தெரியாது. எனவே உன் விடயத்தை நீ தீர்மானிக்க முடியாது. தீர்மானிக்கலாம் எண்ணத்தால் செயலால் அவன் நாட வேண்டும். ஆனால் இன்று
சிலர் நல்லதை செய்துவிட்டால் தனது கெட்டித்தனமாக எடுக்கிறார்கள். நான் இப்படி செய்தால்தான், இப்படி செய்தால்தான், இப்படி செய்தால்தான் நமக்கு இது கிடைச்சது. பார், அவன் அப்படி செய்யல, அதனால கிடைக்கல. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் நாடியதால் தான் அது கிடைத்தது. அது உன் கெட்டித்தனம் அல்ல. அதனால் தான் உனக்கு எல்லா நலவு நடந்தாலும் முதல் நீ கூறுகின்ற வார்த்தை என்ன? சுபஹானல்லாஹ். எவ்வளவு அழகாக அல்லாஹ் சொல்லி தருகிறான். நாம் எல்லோருக்கும் தெரிந்த சூரத் இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ். அல்லாஹ்வின் உதவியும் மக்காவினுடைய வெற்றியும் உமக்கு கிடைத்த வேளை மக்கள் அல்லாஹ்வின் மார்க்கத்திலே கூட்டம் கூட்டமாக நுழைகின்ற அந்த வேளையில் என்ன செய்யட்டுமா? நபியல்லாருடைய கெட்டித்தனமா, சஹாபாக்களின் கெட்டித்தனமா? கிடையாது. உன் ரப்பை நீ துதிப்பாயாக, அவனை நீ புகழ்வாயாக, அவனிடத்தில் பாவ மன்னிப்பு கேட்பீராக. ஏனென்றால் அவன் செய்த அருள்கொடைகளுக்கு நீ நன்றி செலுத்தி முடியாது. யுத்தம் இல்லாமல் மக்கமா நகரம் உன் கையிலே கிடைத்தது. பெத்த ஆறு ஓடாமல், இல்லை என்றால் பல ஆயிரம் உயிர்கள் போக வேண்டிய நிலையிலான ஒரு சூழல் அது. ஒரு சூழல் பெத்த ஆறு ஓடுவதை விரும்பினார்கள். யார்? சில அவசரக்காரர்கள். அல்லாஹ் என்ன செய்தான்? நபிகளாரை வழி நடத்தினான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வினுடைய வழிக்கிணங்க அவர்கள் போய்கொண்டிருப்பார்கள். பொறுமையை கையாண்டார்கள். அல்லாஹ்விடம் உதவி தேடினார்கள். மக்கத்து காவிர்கள் உம்ராவுக்கு செல்வதற்கே தடை செய்தார்கள். தன் சொந்த பூமியை ரசூலுல்லாஹ் பார்ப்பதற்கு, தன் ஊருக்கு போவதற்கு, தான் பிறந்த மண்ணை போய் அடைவதற்கு, அதாவது புனிதமான மக்கமா நகரிலே நுழைவதற்கு அவர்கள் தடை செய்தார்கள். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் முடியவில்லை. திருப்பி அனுப்பினார்கள். நாங்கள் யுத்தத்திற்கும் தயார் என்கிற நிலை வந்தது. அதே மக்கமா நகரம் வெறும் கையாக கிடைக்கிறது. ஒரு இரத்தம் சிந்தவில்லை. இது யாருடைய கெட்டித்தனம்? யாருடைய கெட்டித்தனம்? அதற்கு அல்லாஹ் குர்ஆன் வசனத்தை இறக்குகிறான். நீங்கள் பார்ப்பீர்கள், சிலர் விளையாட்டிலே ஒரு கோல் போட்டாலே உடனே சுஜூதில் விழுந்துருவார்கள். டிவியில அங்க இங்க சில நிகழ்ச்சிகளை பார்க்கிற போது காண்பேன், விளையாட்டில் ஒரு கோல் போட்டால் அவன் உடனே சுஜூதில் விழுகிறான். முஸ்லிமானவன், என் கெட்டித்தனம் அல்ல என்று புரிந்த ஒரு முஸ்லிம் அவனும் அங்கே விளையாடுகிறான். ஒரு கோல் போடுவது வேர்ல்ட் கப்பிலே ரொம்ப அரிது, ரொம்ப கஷ்டம். அதை போட்டவுடன் என் கெட்டித்தனம் அல்ல என்று சுஜூதில் விழுகிறான். காணவில்லையா? நாங்க வெள்ளாம செஞ்சோம், எப்படியோ ஒரு 3 ஏக்கர் 100 மூட வரும் என்று எதிர்பார்த்தோம். ஒரு 150 மூட வந்துட்டு சுஜூதில் விழுகிறோமா? வர வைக்க 6வது விழுந்தா கழிக்குமா? நான் இன்னும் எண்ணெய் அடிச்சேன், நான் இன்னும் பயலை போட்டேன். சுபஹானல்லாஹ். எல்லாரும் அந்த பயலையும் அந்த எண்ணெயிலையும் தான் சொல்வார்கள். நாம வெள்ளாம செஞ்சா பிடித்தான். அன்பிக்குரிய சகோதரர்களே, லா ஹவுல வலா குவ்வத இல்லா பில்லாஹ். இதை சரியாக புரிய வேண்டும், அடிக்கடி சொல்ல வேண்டும். இந்த விடயத்தில் நாங்கள் ரொம்பவும் தவறிழைக்கிறோம் என்பதற்காக அஸ்தக்ஃபிருல்லாஹ், யா அல்லாஹ் உன்னிடம் பாவ மன்னிப்பு கேட்கிறேன். என்னிலே சுய நம்பிக்கை வந்து விடுகிறது. உன்னை மிஞ்சி ஒரு அதிகாரம் எனக்குள்ளே உருவாகிறது. நான் உன்னிடம் பாவ மன்னிப்பு கேட்கிறேன். என்னால் எதுவுமே நடக்கவில்லை. நீ செய்த அருளே இந்த வெற்றிக்கு காரணம். அது வயலில் உள்ள வெற்றியா இருக்கலாம், இந்த நாட்டிலே ஏற்பட்ட வெற்றியா இருக்கலாம், அல்லது தோல்வியாக இருக்கலாம்.
அதை நாங்கள் புரிய வேண்டும், மனதிலே பதிய வைக்க வேண்டும். அதன் அடிப்படையில் எங்களுடைய செயலின் வெளிப்பாடு அமைய வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா முஹம்மதின் وعلى آله وأصحابه وأهل بيته ومن تبعهم بإحسان إلى يوم الدين. القرآن அழகான உபதேசங்களை எங்களுக்கு சொல்லி தருகிறது. அந்த உபதேசங்கள் எங்களை திருத்த போதுமானது. ஆனால் நாங்கள் குர்ஆனை விட்டு ரொம்ப தூரமாக இருக்கிறோம், ரொம்ப 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 தூரமாக இருக்கிறோம். அல் குர்ஆனை திறந்து ஒவ்வொரு வரியாக அதன் கருத்தை நாங்கள் சிந்திக்கிற போது எங்களுக்குள் உளவியல் ரீதியாக நிறைய மாற்றங்கள் ஏற்படும், நிறைய ஆத்ம திருப்தி ஏற்படும். மனசில் உள்ள அதிகமான பாரங்கள் சிம்பிளாக தெரியும். அது உன் மனைவியினால் வரக்கூடிய மலை போன்ற பிரச்சனையா இருக்கட்டும், தொழிலிலே ஏற்படக்கூடிய பல்வேறு வீழ்ச்சிகளாக இருக்கட்டும், நீ எதிர்பார்த்த எதுவுமே உனக்கு கிடைக்கவில்லை என்ற நிலையாக இருக்கட்டும், எல்லாத்திற்கும் மனதுக்கு ஆறுதல் தரக்கூடிய மருந்தாக அந்த குர்ஆனினுடைய உபதேசங்கள் இருக்கிறது. ஆனால் நாம் படிப்பதில்லை, படிக்க நேரம் இல்லை, பத்திரிகை பார்க்க நேரம் இருக்கிறது. நாட்டிலே நடக்கிற நிலவரங்களை ஒரு நியூஸ் அல்ல, எல்லா நியூஸ்லையும் பார்ப்பது. ஒன்றில இல்லாத இன்னொன்று சொல்லிடுவான், சக்தியில செல்லாத மத்த நியூஸ்ல சொல்லிடுவான், ஐடிஎன்ல செல்லாத எம்டிவில சொல்லிடுவான் என்று. இங்கிலீஷ் நியூஸ் வேணுமா, சிங்கள நியூஸ் வேணுமா, தமிழ் நியூஸ் வேணுமா, வீரகேசரி வேணுமா, தினகரன் வேணுமா என்று தேடி 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 நாங்கள் கலெக்ட் பண்ணுகிறோமே, ஆத்ம திருப்திக்காகயா? மனதிலே ஒரே குழப்பம், உளவியல் டாக்டரை நாடுகிறார்கள். இந்த உளவியல் தனி உளவியல் மருந்து, இதை சரியாக வழங்கினால் அந்த மனோதத்துவ வைத்தியரிடம் போக வேண்டிய தேவையே கிடையாது. இதை புரியாதவன் தான் மனோதத்துவ வைத்தியரை நாடுவான். இது பகடியாக சொல்லவில்லை, மேலதிகமாக சொல்லவில்லை, இதுதான் உண்மை. இந்த அல் குர்ஆனினுடைய உபதேசங்களை சரிவர புரிந்தவன், அதிலும் குறிப்பாக நான் என்ன சொல்லக்கூடிய அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் எதுவும் நடக்க மாட்டாது என்ற அந்த தத்துவத்தை சரியாக நம்பாதவன் தான் மனோதத்துவ வைத்தியரை நாடுவார், உளவியல் வைத்தியரை நாடுவார். இதில் அவ்வளவு மருந்து இருக்கிறது. இது சாதாரண மனிதன் எழுதிய புத்தகம் அல்ல, வெறும் தியரி அல்ல, இது ரப்பு இந்த அண்டாசாரத்தை இயக்குகின்றவன் கூறுவது. எங்களுக்கு ஒரு துவாவை கற்றுத்தர்றார், நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன். கொல் நபிய கூறுங்கள், அல்லாஹும்மா மாலிகல் முல்க், ஆட்சியின் சொந்தக்காரனே, அது அமெரிக்கா ஆட்சியா இருக்கட்டும், இலங்கை ஆட்சியா இருக்கட்டும், ஒட்டுமொத்த உலகத்தின் ஆட்சியா இருக்கட்டும், எல்லாத்தினுடைய சொந்தக்காரன் அவன் தான். குர்ஆனிலே பல சூரத்துகளில் வருகிறது, லஹு முல்கு சமாவாத்தி வல் அர்த், வானங்களினதும் பூமியினதும் ஆட்சி அவனுக்கே சொந்தமானது. இது லஹு மாபி சமாவாத்தி வல் அர்த், வானங்களினதும் பூமியினதும் உரிமை அவனுக்குரியது. இதை நம்பணும், நாங்கள் மனதிலே பதிய வைக்க வேண்டும். வானங்கள் எத்தனை கோள் இருக்கிறது அது தெரியாது, எத்தனை கோடி கோள்கள் இருக்கிறது தெரியாது. மனிதன் கண்டுபிடித்தது சிலது, காணாதது கோடிக்கணக்கு. இந்த பிரபஞ்சத்தின் சொந்தக்காரன் அவன் சொல்கிறான், ஆட்சியின் சொந்தக்காரனே, தூத்தில் முல்க மந்தஷா, நீ நாடியவருக்கு ஆட்சியை கொடுப்பாய். நேத்து ஒருவருக்கு கொடுத்தார், ஓ தஞ்சியல் முல்க மிம்மந்தஷா, நீ நாடியவரிடம் இருந்து ஆட்சியை பிடுங்குவாய். யார் இதை செய்கிறான்? மனதில் பதிய வைக்க வேண்டும். ஓ துஐஸ்ஸு மந்தஷா, நீ நாடியவரை சங்கைப்படுத்துவாய், கண்ணியமாக வைத்திருப்பாய். ஓ துதில்லு மந்தஷா, நீ நாடியவரை கேவலப்படுத்துவாய். பியதிக்கல் ஹைர், எல்லா நலவுகளும் உன் கையிலே இருக்கிறது.
நீ யாவற்றின் மீதும் பேராற்றல் கொண்டவன் என்று இந்த துவாவை கேட்குமாறு. இது அல்லாவினுடைய, இதை சொல்லுகிற போது கருத்தை விளங்கி அல்லாவை நாங்கள் விழிக்கிற போது எங்களுடைய உள்ளத்திலே அதனுடைய கருத்தினுடைய நம்பிக்கை பிரதிபலிக்கும். உள்ளத்திலே பிரதிபலித்தால் அதற்கேற்ப வாயிலிருந்து வார்த்தைகள் வெளியாகும். அன்பிக்குரிய சகோதரே, எனவேதான் அல்லாஹ்தான் ஏற்படுத்துகிறான் மழை வெயில். ஒவ்வொரு நாளும் நாங்கள் நீசிலே பார்க்கிறோம். இப்போது யூரோப்பியன் கண்ட்ரியிலே 43 பாகை செல்சியஸுக்கு வெயில் இருக்குது. சில நாடுகளிலே, ஐரோப்பிய நாடுகளிலே 43 பாகை செல்சியஸ். யோசிச்சு பாருங்கள், நெருப்பு பத்திர காடுகள் பத்தி எரிகிறது. குளிர்ந்த நாடுகள். இன்னொரு பக்கம் இப்போதே சில நாடுகள் வெள்ளத்திலே மூழ்கி கிடக்கிறது. பல மாநிலங்கள் இந்தியாவிலே, சில தினங்களுக்கு முந்தைய ஆப்கானிஸ்தானிலே பாரிய பூகம்பம். ஒரு பூகம்பத்தின் ஒரு இடியிலேயே நியூஸ் வருகிறது, 1000 பேர் மரணம். இதெல்லாம் என்ன, யார் செய்கிறார்? அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டுக்கு அப்பாலா? இயற்கை அனர்த்தம் என்கிறார்கள். இயற்கை இஸ்லாத்தில் கிடையாது. இயற்கை என்றால் அவர்கள் கூறுகின்ற இயற்கை, கடவுள் மறுப்பாளர்கள் கூறுகின்றது, அல்லாஹ்வின் அதிகாரத்துக்கு அப்பால் நடக்கிறது என்பது. அவ்வாறு ஒரு முஸ்லிம் கூறக்கூடாது. இது அல்லாஹ்வின் சோதனை அல்லது தண்டனை. சிலது சோதனை, சிலது தண்டனை. அவன் குர்ஆனிலே கூறுகிறான், குல், நபியே சொல்லுங்கள், ஹுவல் காதிர், அவன் ஆற்றல் பெற்றவன், ஏற்காற்றல் பெற்றவன், அவன் உங்களுக்கு மேற்புறத்தில் இருந்து தண்டனையை அனுப்புவதற்கு. மேலே இருந்து தண்டனை வருகிறது. சாதாரண 36 பாகை செல்சியஸ், 40, 45, 48, 55 வரை போகிறது. யார் அதை ஏற்படுத்துகிறான்? அல்லாஹ். புயல், அமெரிக்காவிலே பயங்கர புயல், வருஷத்துக்கு எத்தனையோ புயல் ஒவ்வொரு மாநிலங்களிலும், பில்லியன் டாலர்ஸ் ஒரு புயலிலே பல பில்லியன் டாலர்ஸ்கள் போகும். நம்முடைய நாட்டினுடைய மொத்த கடனை விட அதிகமானது ஒரு புயலிலே வைத்திரும். யார் இயக்குகிறான்? யார்? அவன் கூறுகிறான், நாம் அனுப்புகிறோம் என்கிறான். அமிந்தும் உங்களை அப்படிய பூமிக்குள்ளே நான் இழுத்து விடுவேன், அதை நீங்கள் பெயராமல் இருக்கிறீர்களா? புயல் காற்றை உங்களுக்கு அனுப்பி உங்களை கணக்கு பார்த்துடுவான், அதை நீங்கள் பயமில்லாமல் இருக்கிறீர்களா? அது அவன் அனுப்புவது இல்லையா? மேலால் வரும், அல்லது மின் தஹ்தி அர்ஜுலிக்கும், உங்களுக்கு கீழ்ப்புறத்தில் இருந்து வரும் பூகம்பம் வருகிறது, அல்லது யுதீக பஅலக்கும் பஅசபால், அதையும் அல்லாஹ் சொல்றான். உங்கள் சிலரினால் வரக்கூடிய கெடுதியை இன்னும் சிலருக்கு சுவைக்க செய்வான். ஒரு நாட்டிலே ஒற்றுமையாக இருந்தவர்கள் சிதறுண்டு பல குழுக்களாவார்கள், பின்னர் அவர்களுக்கிடையில் மோதிக்கொள்வார்கள். ஒரு சமூகம் ஒற்றுமையாக இருந்தவர்கள் ஒரு இனமாக இருக்கலாம், மத ரீதியான இனமாக இருக்கலாம், அல்லது வேறு ரீதியான இனமாக இருக்கலாம், அவர்களே அவர்களுக்கிடையில் மோதிக்கொள்வார்கள். சிலரால் வரக்கூடிய தீங்கை சிலர் அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள். இதற்கெல்லாம் சக்தி பெற்றவன் அல்லாஹ் என்பதை நபியே நீங்கள் சொல்லுங்கள். யாருடைய செயல்? அல்லாஹ்வுடைய செயல். அன்பிற்குரிய சகோதரர்களே, உன்னை படைத்த ரப்பு, நீ எந்த ரப்பை நம்பி இருக்கிறாயோ அந்த ரப்பு தான் எல்லாத்தையும் இந்த நாட்டிலும் ஏற்படுத்துகிறான். ரஷ்யாவிலேயும்
உக்ரைன்ல ஏற்படுத்தி இருக்கிறான், ஆப்கானிஸ்தான்ல ஏற்படுத்தி இருக்கிறான், ஈராக்கா, லிபியாவா, இந்தோனேசியாவா, எல்லா நாட்டிலும் நடக்கின்ற அனைத்து அனர்த்தங்களும் மனிதன் தன் கைகளால் தேடிக்கொண்டவைகள். அதை அவன் சொல்கிறான், கடலாக இருக்கட்டும், சுனாமி எழும்புகிறது, கரையாக இருக்கட்டும், நிலை அதிர்ச்சி ஏற்படுகிறது, உலகின் சமநிலை பாதிக்கப்படுகிறது, அது இவர்கள் கூறக்கூடிய இயற்கை என்கிறதன் சமநிலையோ அல்லது மனிதர்கள் நிம்மதியாக இருக்கக்கூடிய அந்த நிலையிலான சமநிலையோ கெட்டுப்போகிறது. எதனால்? அவன் அவன் தேடிக்கொண்டது தங்கள் கைகளால் வரவழைத்துக் கொண்டது. அல்லாஹ் நிம்மதியாக வாழ வைக்க மாட்டான். பூமியின் சமநிலை பேணப்பட வேண்டுமா? மனிதன் நிம்மதியாக வாழ வேண்டுமா? வாழ முடியாது. படைத்த ரப்பின் கட்டளை இந்த பூமியில் நிலைநாட்டப்படும் வரை. அதை அவனே சொல்லிவிட்டான். அதை நாங்கள் நம்ப வேண்டும். இப்போ ஒரு ஆட்சி போயிட்டு நாளை ஒரு ஆட்சி, நிம்மதி வந்துருமா? வந்துருமா? ஒரு முஸ்லிம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நீ அல்லாஹ்வினுடைய எச்சரிக்கைகளை மறக்க கூடாது. எனது உபதேசம், எனது குர்ஆனுடைய வழிகாட்டலை யார் புறக்கணித்தார்களோ நிச்சயம் அவர்களுக்கு நெருக்கடியான வாழ்க்கையே. அது ஒரு சமூகம், ஒரு ஊர், ஒரு நாடு, உலகம். நிம்மதியான வாழ்வு வேணுமா? வலவ் அன்ன அஹ்லல் குரா, இந்த கிராமத்தவர்கள் ஈமான் கொண்டு அல்லாஹ்வை முதல் நம்ப வேண்டும், அவனை மட்டும் வணங்க வேண்டும். அவனை நம்பிவிட்டு கபுரடியில் போய் தஞ்சம் கொடுக்க கூடாது என்று முஸ்லிம்கள் இருப்பதை போன்றும் ஏவல்களை எடுக்க வேண்டும், இலக்கல்களை தவிந்து நடக்க வேண்டும். இன்று பெட்ரோலுக்காக ஜும்மாவை அலைய வச்சு விட்டு நிற்கிறார்கள் லைன்ல. அடே, பெட்ரோல் தர வைப்பவன் அல்லாடா, பெட்ரோலை இறக்கி பிடித்தவன் ரப்பு. அவனை மிஞ்சி உனக்கு பெட்ரோல் கொண்டு வர முடியுமா? நீ அல்லாவை நம்பவில்லையா? ஜும்மாவுடைய நேரத்திலே செட்டில் உள்ள கொடுக்கார் என்றால் பெட்ரோல் மிஞ்சினால் பரவாயில்லை, ஜும்மா தப்பிவிடக் கூடாது என்று வரக்கூடிய முஸ்லிம் எத்தனை பேர்? பள்ளி வாயல் பக்கத்திலே இருக்கிறது, ஜும்மா நேரம் பெட்ரோல் கொடுபடுகிறது. இதே மார்க்க ரீதி அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அல்லாஹ்வுடைய சாபம் இறங்கும். குரங்கு பண்டியாக மாற்றப்பட்டார்கள் அவர்கள், மீன் பிடிக்க போனதால் அவர்களுடைய ஜும்மா தினத்திலே அந்த 10 லிட்டர் பெட்ரோலால் என்ன சாதிக்க போகிறாய்? உனக்கு இன்று 10 லிட்டர் கிடைக்கும், நாளைக்கு அதை விட பாரிய இழப்பு வரும், நீ பயிரக்கூடாதா? அச்சமில்லை. ரப்பு எல்லாம் செய்விக்கிறான் என்பது கிடையாது, நம்பிக்கை இல்லை. நாங்கள் முஸ்லிம்கள் படைத்தவனை நம்பியவர்கள், ரப்பை, அவனின் நாட்டம் இல்லாமல் அணுவும் அசையாது என்று நம்ப வேண்டும். எனவேதான் இவர்கள் ஈமான் கொண்டு அல்லாஹ்வின் கட்டளையை பயந்து நடந்தால் நாங்கள் வானம் பூமி, வானம் அண்டாசாரத்தினுடைய சூழல், பூமியினுடைய நிலையெல்லாம் பரக்கத்தை கொட்டக்கூடிய விதத்தில் மாற்றி விடுவோம் என்கிறான். திறந்து விடுவோம் பரக்கத்துடைய கதவுகளை. எங்கு பார்த்தாலும் பாவங்கள் விரித்தாடுகிறது, பகிரங்கமாக பாவம் செய்கிறார்கள். தடுக்க யாரும் இல்லை. தடுப்பவன் தேவையில்லா வேலை பார்த்துக்கிறான் என்று எல்லோராலும் சொல்லப்படுகிறான். இவனுக்கு என்ன பைத்தியம் என்று சொல்லப்படுகிறான். நமக்கேன் வீண் வம்பு என்று எல்லோரும் ஒதுங்கி போகிறாள். யாரு? நாம். அன்பிற்குரிய சகோதரி, சிலர் மட்டும் நலவு செய்து அதிகமானவர்கள் பாவங்களிலே மூழ்கி கிடந்தால், அல்லாஹ்வின் கட்டளைகளை புறந்தள்ளி நடந்தால், நமக்கு எந்த ஆட்சி வந்தாலும் நிம்மதி இல்லை என்பதை மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் ஈமானை செறிவடுத்திக் கொள்ளுங்கள். அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டாவது நாங்கள் உலகத்திலே கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லை, மறுமையிலே விமோசனம் பெறுவோம் என்ற நம்பிக்கையோடு இருங்கள்.
உங்களுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை குஃப்ரியத்தாக வரக்கூடாது, இறை நிராகரிப்பாக வரக்கூடாது, அல்லாஹ்வை கோபப்படுத்தக்கூடியதாக வரக்கூடாது. எந்த ஆட்சி வந்தாலும் படைத்த ரப்பை திருப்திப்படுத்தக்கூடிய விதத்தில் மனிதன் நடக்காத வரை மனுஷனுக்கு நிம்மதி கிடையாது. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய சமுதாயம் ஏன் அழிக்கப்பட்டார்கள்? மாபெரிய வெள்ளப்பிரளயத்தால். அல்லாஹ் கூறுகிறான், ஒரு செய்தி அதை சொல்லி முடிக்கிறேன். ஒரு கிராமம், ஒரு கிராமம் அவர்கள் ஈமான் கொள்ள கூடாதா? அவர்கள் ஈமான் கொண்டிருந்தால் அவருடைய ஈமான் அவர்களுக்கு பிரயோசனம் அழிஞ்சிருக்கும், பிரயோசனம் தந்திருக்கும். இல்ல, யூனுஸ் நபியினுடைய சமுதாயத்தை தவிர என்னையாம் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அந்த சமுதாயத்தை அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், அவர் 100,000 அல்லது அதை விட கூடுதலான ஒரு சமூகத்துக்கு நபியாக அனுப்பப்பட்டார். நம்முடைய ஊரை விட பிரமாண்டமான பகுதியா இருக்கும் அது. அந்த காலத்தில் 100,000 பேர் இருக்கிறென்றால் எவ்வளவு பிரமாண்டமான பகுதியில் இருப்பார்கள்? அது எத்தனை நூற்றாண்டு என்று தெரியாது, எத்தனை 1,000 வருடம் முந்தி என்று தெரியாது. அந்த சமுதாயத்தை அழைத்தார், அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. மக்களே, அல்லாஹ்வை விசுவாசியுங்கள், உங்களுக்கு எல்லாம் தருபவன் அவன், அவனை மட்டும் வணங்குங்கள், அவனுக்கு இணை வைக்காதீர்கள் என்றார். அந்த சமுதாயம் ஏற்கவில்லை. அல்லாஹ்வுடைய தண்டனை வரும் என்று எச்சரித்தான், ஏற்கவில்லை. தண்டனையை வாக்களித்து விட்டு அவர் சென்றார். அல்லாஹ்வுடைய தண்டனை வானத்தால் வருகிறது, மேகங்கள் நெருப்பை கக்கிக் கொண்டு வருகிறது, நெருப்பாக அனலாக வருகிறது. நபி வைத்துட்டார், இவர்கள் அழிக்கப்பட்டுவார்கள் என்று. அந்த தண்டனையை அவர்கள் பார்த்தபோது அந்த சமுதாயம் மொத்தமாக அல்லாஹ்வின் பக்கம் மீண்டார்கள். தண்டனை இறங்குவதற்கு முந்தி எல்லோரும் தௌபா செய்து அல்லாஹ்வை நாங்கள் விசுவாசித்தோம் என்று சரணடைந்தார்கள். மேகங்கள் நெருப்பை கக்கவில்லை, மாறாக அவர்களுக்கு அருள் மழையை பொழிந்தது. அவர்களுக்கு அந்த ஈமான் பிரயோசனப்பட்டது. ஒரு சமுதாயம், அது ஒரு மாவட்டமாக இருக்கலாம், ஒரு மாநிலமாக இருக்கலாம், அவர்களுக்கு வந்த தண்டனையை திருப்பி அனுப்பினார்கள். அது எதனால் முடியும் தெரியுமா? ஈமான் கொண்டு அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவதால் மட்டும்தான் முடியும். ஒரு புயலை திருத்தி அனுப்ப முடியுமா? எந்த சயின்ஸாலையும் மாற்ற முடியுமா? ஒரு வெள்ளத்தை நிப்பாட்ட முடியுமா? ஒரு பூகம்பத்தை நிப்பாட்ட முடியுமா? முடியாது. முடியும். அல்லாஹ் கூறுகிறான், வானிலிருந்து வரக்கூடிய மாவரி அனர்த்தம் அந்த சமுதாயம் பாவங்களிலிருந்து தௌபா செய்தால் முடியும். அதுக்கு மட்டும்தான் அந்த பவர் இருக்கிறது. ஏன் அந்த அனர்த்தங்கள் ரப்பு இந்த அண்டாசாரத்தின் சொந்தக்காரன் அனுப்புவது? சூரியனுக்கு வெளிச்சத்தையும் சூட்டையும் கொடுத்தவன் அனுப்புவது, சந்திரனிலே நிழலையும் வெளிச்சத்தையும் கொடுத்தவன் அனுப்புவது, கோடான கோடான நட்சத்திரங்களை விலை உயர்ந்த எத்தனை கோடி தங்கம் அதில் இருக்கிறதோ தெரியாது, இவைகளை எங்களுக்கு அழகாக பார்வைக்கு படைத்து வைத்திருக்கிறார் அந்த அல்லாஹ் அனுப்புவது. எனவேதான் சகோதரர்களே, ஈமானை நாங்கள் வலுப்படுத்துவோம், அதில் உறுதியாக இருப்போம். அல்லாஹ் நாடுவதுதான் நடக்கும், அவன் நாட்டப்படியே எல்லாம் நடக்கிறது. அவனிடத்தில் நாங்கள் பாவ மன்னிப்பு கேட்போம், எங்களை திருத்தி வாழ்வோம், அநியாயம் அக்கிரமத்திலிருந்து விடுபடுவோம். நாம் செய்கின்ற அநியாயம், நான் அதை தொடர்ந்து சொல்லி வருகிறேன், இன்னும் மச்சினமாரிடம் எடுத்ததை கொடுக்காமல் அபகரித்து நீங்கள் வாழ்கிறீர்கள். ஷுஐப் நபி அலைஹிஸ்ஸலாம் அந்த சமுதாயத்துக்கு அளவு நிறுவையை பற்றி சொல்லிக்கொண்டே இருந்தால், அளவு நிறுவையில் மோசடி செய்யாது என்று சொல்லிக்கொண்டே இருந்தார். இந்த சமுதாயம் எந்த சமுதாயமும் செய்யாத பாவமான இந்த சொத்து சுரண்டல் கல்யாணத்தின் பெயரால் செய்து அபகரித்து சேர வேண்டியவனுக்கு சேர விடாமல் நீங்கள் அனுபவித்து வாழ்கிற இந்த வாழ்க்கையிலிருந்து விடுபடுங்கள்
இல்லை என்றால் அல்லாவின் தண்டனை ரொம்ப கடினமாக இருக்கும். அதை ஒவ்வொரு தரமும் ஞாபகப்படுத்துகிறேன். அல்லாஹ் பேசி எனக்கும் உங்களுக்கும் புரிந்து நடக்க நல்லர் பாலிப்பானாக. வாஹிரு தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.